தற்போது கிடைத்திருக்கிற முக்கிய செய்தி, ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் சிக்கிய செல்போன்கள், ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளின் செல்போன்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்ய ஆம்ஸ்டாங்கை கொன்றுவிட்டு தங்கள் செல்போன்களை கொசத்தலை ஆற்றில் எரிந்த கொலையாளிகள், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளின் செல்போன்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் சிக்கிய செல்போன்கள், இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு செய்ததற்காக நம்முடைய நிர்வாக ஆசிரியர் தியாகச்சம்மல் இணைந்திருக்கிறார். செம்மல், இந்த செல்போன்கள் சிக்கியிருக்கிறன, இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது, விரிவான தகவல்களை பதிவு செய்ய. கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் அந்த தகவலை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. அதாவது ஆம்ஸ்டாங் வழக்கில் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்த குற்றவாளிகள் தாங்கள் பயன்படுத்திய அந்த செல்போன்கள், இந்த கொலைக்கென தரப்பட்ட செல்போன்களை திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிதரன் என்பவர் நினைக்கிறார்கள். அவர்கள் இந்த வழக்கில் தற்போது கைதாக இருக்கக்கூடிய ஹரிஹரன் மற்றும் செல்போன்களை கொலையாளிகள் ஒப்படைக்கிறார்கள். அந்த இருவரும் ஹரிதரன் என்கிற மற்றொரு வழக்கறிஞர், திருவள்ளூர் மாவட்டத்தின் வழக்கறிஞரிடம் அந்த செல்போன்களை ஒப்படைக்கிறார். அவர் அந்த அருள் மற்றும் ஹரிஹரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் ஹரிதரனிடம் அந்த செல்போன்களை ஒப்படைத்ததாக கூறியிருந்ததுடன் அடிப்படையில் ஹரிதரனை கைது செய்து விசாரித்த போது எந்த விதத்தில் அந்த செல்போன்கள் என்பதை கண்டறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் உதவியோடு முத்திரை ஆற்றில் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி செல்போன் இருக்கிறார்கள். இந்த செல்போன்கள் தான் கொலையாளிகள் இந்த இறுதி நேரத்தில் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வதற்கு திட்டமிட்ட அந்த என்றால் கிட்டத்தட்ட 6 முறைக்கு மேலாக ஆம்ஸ்டாங்கை கொலை முயற்சிகள் தோல்வியடைந்தன என்றும் ஒவ்வொருமையும் புதிய செல்போன்களை குற்றவாளிகள் தகவல்கள் ஏற்கனவே இருந்தன. இந்த செல்போன்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதன் மூலமாக இதில் தொழில்நுட்ப ரீதியை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் பல புதிய தகவல்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஆனால் செல்போன்கள் முழுவதும் உடைக்கப்பட்டு காரணத்தினால் இந்த அளவு கடவுள் எடுக்க முடியும் என்ற கேள்வியும் இருக்கிறது. இருந்த போதிலும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கினுடைய இந்த செல்போன்கள் சிக்கியிருப்பது ஒரு முக்கிய தடயமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு குழுக்கள் ஒருங்கிணைந்து குற்ற பின்னணியுடைய குழுக்கள் ஒருங்கிணைந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே சூழலிலே ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கிலே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நீலம் பண்பாட்டு மையத்தில் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஒரு பேரணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஆம்ஸ்டாங் கொலைவழக்கு தொடர்புடைய குற்றவாளிகளுடைய செல்போன்கள் கொசத்தலை ஆற்றில் வீசப்பட்டு அங்கிருந்து தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை மற்றும் காவல்துறையுடைய நீண்ட ஒரு 8 மணி நேர முயற்சிக்கு பிறகு செல்போன்கள் மீட்கப்பட்டிருக்குது. மீண்டும் நம்மோடு நிர்வாக ஆசிரியர் தியாகச்சம்மல் இணைந்திருக்கிறார். தியாகச்சம்மல், தொடருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போன்று குற்றவாளிகள் அந்த செல்போன்களை பயன்படுத்தி செல்போன்களை ஆற்றில் வீசி இருக்கிறார்கள். அந்த செல்போன்கள் தற்போது உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு தான் அந்த பகுதியில் வீசப்பட்டிருக்கின்றன. அவற்றை மீட்டிருக்கக்கூடிய போலீசார் அதில் எந்த அளவிற்கு தரவுகளை எடுக்க முடியும் என்கிற கேள்வி எழுந்திருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நிச்சயமாக முக்கியமான தரவுகள் அல்லது தொலைபேசி உரையாடல், குறிப்பாக இந்த செல்போன்கள் ஹரிதரனுடைய வாக்குமூலத்தை வைத்து பார்க்கும்போது ஆம்ஸ்டாங் கொலை நடந்த அன்றைய தினம் குற்றவாளிகளால் பயன்படுத்தப்பட்ட செல்போன் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்வது, ஒருவருக்கு நோட்டம் உள்ளது, ஏற்கனவே வெளியான சிசிடிவி காட்சியை வைத்து பார்த்தால் அந்த ஆம்ஸ்டாங்குடைய வீடு இருக்கக்கூடிய தெரு பகுதிகளில் ஆங்காங்கே அவர்கள் நின்றிருந்த பல்வேறு காட்சிகள் சிசிடிவியில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வெளியிடப்பட்டிருந்தன. அப்படி ஒரு சூழலில் என்னென்ன குற்றவாளிகள் யாரோடு தொடர்பு இருந்தார்கள், அந்த குற்றவாளியோடு வேறு யாரேனும் தொடர்பு இருந்தார்களா என பல்வேறு
விஷயங்கள் இதன் மூலமாக வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளுமே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரை அடுத்தடுத்த கட்ட திருப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அந்த நெட்வொர்க் வந்து அப்படியே நீண்டு கொண்டே போகிறது. முதல்ல வந்து அந்த வெட்டிய குற்றவாளிகள் மட்டும் இருந்துச்சு, அப்புறம் அது பின்னணியில ஒவ்வொருத்தராக போக இன்றைக்கு அஞ்சலையோட கைது, இப்போது இந்த செல்போன்கள் கையில் எடுக்கப்பட்டிருப்பது என அடுத்தடுத்த திருப்பங்களை நோக்கி மிக தீவிரமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்பது சென்று கொண்டிருப்பதை நம்மால் இந்த இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. மகேஷ், இணைப்பில் வந்து விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தியாகச்சம்பல், ஆம்ஸ்ட்ராங் கொலைவெளிக்கு சிக்கிய இந்த செல்போன்கள் மிக முக்கிய தடயமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்ப வசதிகள் அடிப்படையிலே இந்த செல்போனில் கிடைத்திருக்கிற தடயங்கள் என்னென்ன திருப்பங்களை இந்த வழக்குக்கு எவ்வளவு உதவப்போகுது என்று அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.